हाय वांगे इन्नैक्कु गौरी समयल अरैल ओरु लंच मेनु दान सुड़ सुड़ सादम अदुक्कु सूपरना ओरु इंजी कुळंबु सूपरा ओरु मसाला पच्चै पयिरु सुंडल सूपरा पोरिच्च अप्पळम சாதத்துக்கு ஒரு டம்ளர் அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற போட்டுருக்கேன் பச்சை பயிரை நல்லா ட்ரை ரோஸ்ட் சவக்கற மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு இது ஒரு முக்கால் மணி நேரமா ஊறிட்டு இருக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சோம்னா நல்லா சாஃப்ட்டா வெந்துரும் ரோஸ்ட் பண்ணலனா பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும் குழம்புக்கு வந்து ஒரு எலுமிச்சளவு புளியை வந்து சுடு தண்ணில போட்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப கம்மி வெசல்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம் சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒரு குக்கர் ஒரு கடாய் ஒரு தாளிக்கிற கரண்டி ஒரு மிக்ஸி ஜார் ரெண்டு மூணு கரண்டி இப்ப ஆல்ரெடி வந்து நான் அடுப்பு பத்த வச்சிட்டேன் இது வந்து சாதத்துக்காக தண்ணி வச்சிருக்கேன் இந்த குக்கர்ல வந்து நம்ம பச்சை பயிர் வேக போடுறோம் இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் இந்த மாதிரி பருப்பு சுண்டல்லாம் விளக்கெண்ணெய் போடும்போது அது நல்லா குக்க ஆகும் சாஃப்ட்டா இருக்கும் இந்த பச்சை பயிரை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம் 4-5 மணி நேரம் ஊற வச்சிருந்தீங்கனா ஒரு விசில்லயே வெந்து போய்டும் நம்ம ஊற வைக்கிற டைமை பொறுத்து அந்த விசில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இது ஒரு 3/4 மணி நேரம் ஊறி இருக்கு அதனால 3 விசில் 4 விசிலுக்கு வெந்து வரும் இப்போ இந்த தண்ணி சூடாயிச்சு இதல ஊர்ன அரிசியை போட்டுறலாம் ओके பச்சை பயிரும் சாப்பாடும் வெந்துட்டிருக்கட்டும் நம்ம இஞ்சி குழம்புக்கு प्रिபெயர் பண்ணலாம் இதல நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் இங்க பாருங்க இஞ்சி குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய துண்டு இவ்ளோ பெரிய துண்டு இஞ்சி வந்து தோல் சீவி வெச்சிருக்கேன் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆல்ரெடி புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த இஞ்சியை வந்து ரொம்ப சன்னமா ஸ்லைசஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் வந்து அது நல்ல ரோஸ்ட் ஆயி வரும் இஞ்சி ஒரு டிப்ஸ் பாருங்க இஞ்சி வந்து வாங்குறது இந்த மாதிரி தோல் மொத்தமா பழைய இஞ்சியா வாங்குறோம் தோல் சன்னமா இருந்தா அது புது இஞ்சி அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது காரத்தன்மையும் இருக்காது அந்த குழம்பு நீங்க எது பண்ணாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணா கூட வளவளம் ஆயிடும் அது இந்த மாதிரி தோல் திக்கா இருக்கிற இஞ்சி பழைய இஞ்சி இதுதான் வந்து சமையலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இஞ்சி நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா கிறிஸ்பியாகும் செவந்து வந்து நல்லா மொறுமொறுன ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வெங்காயம் வந்து 5-6 மட்டும் தான் போடணும் அப்பதான் இஞ்சியோட फ्लेவர் வந்து நல்லா டாமினேட் ஆகும் இதையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதங்கனோட இந்த 2 ஸ்பூன் தேங்காயை போட்டுக்கலாம் குழம்பு சேர்ந்து கொடுத்து வரதுக்கு தான் இந்த தேங்காய் இவ்ளோ போட்டா போதும் சரி இத ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பிளந்து விட்டுறலாம் இத மிக்ஸில போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு நைஸான பேஸ்ட் அரைச்சுக்கலாம் இது அரைச்சிருக்கேன் சூப்பரா வாசம் அடிக்குது நல்லெண்ணெயில இஞ்சியை வதக்கிட்டு கொஞ்சம் சீரகம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சதுனால செம்மையா வாசம் அடிக்குது இந்த எலுமிச்சளவு புளியை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஒரு 3 தடவை கரைச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து இந்த புளி தண்ணியிலே சேர்த்துறலாம் கொஞ்சமா தண்ணி இதல அலசி ஊத்திக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டா டேஸ்டா இருக்கும் நல்லா 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் குழம்பு தூள் 2 ஸ்பூன் ப்ளைன் மல்லி தூள் இஞ்சிலே ஒரு காரத்தன்மை இருக்கறனால இந்த அளவுக்கு காரம் போதும் இல்லனா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கரைச்சு விட்டுக்கலாம் இப்போ ஏற்கனவே வதங்கின சட்டிலே வந்து நான் இத ஊத்தி கொதிக்க விட போறேன் கடைசியா நம்ம தாளிச்சோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும்
இது நல்லா ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்சு பச்சை வாசம் எல்லாம் போகட்டும். தாளிச்சு கொட்டிட்டா இஞ்சி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடும். பச்சை பயிறு நல்லா வெந்திருக்கு. இதுல வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கு இந்த பச்சை பயிறு வந்து ஒரு மசாலா சுண்டல் மாதிரி பண்ணலாம். அதுக்கு மிக்ஸில வந்து ஒரு மசாலா அரைச்சுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 2 பச்சை மிளகாய், ஒரு 4 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் தேங்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாமே 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலா அரைச்சாச்சு. இதுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. அதுக்குள்ள குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப குழம்பு இறக்கிட்டு அப்புறமா நம்ம சுண்டல் பண்ணலாம். லைட்டா கொஞ்சமா 1/2 ஸ்பூன் போல வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து எல்லா டேஸ்டையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இது குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இது ஆறும்போது இன்னும் கெட்டிப்படும். இப்ப இத தாளிச்சிடலாம். நான் தாளிக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். 1 புளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெயில கடுகு, பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை தாளிக்க போறோம். கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது பொரியும் போது 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். பெருங்காயம், அது எல்லாம் நல்லா எண்ணெயில பொரியும் போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுவும் பொரிஞ்ச உடனே இந்த குழம்புல போட்டுக்கலாம். சூப்பரான இஞ்சி குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ள சாதம் வடிச்சிட்டேன். நல்லா பொல பொலன்னு சுட சுட இருக்கு. இஞ்சி குழம்போட வாசம் வந்து சூப்பரா அடிச்சிட்டு இருக்கு. பசிய நல்லா தூண்டி விடுது இந்த வாசமே. இப்ப நம்ம பச்சை பயிறு மசாலா சுண்டல் தாளிச்சிடலாம். ஆல்ரெடி மசாலா அரைச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு 1 பெரிய வெங்காயம், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி வச்சிருக்கேன். இதுல வந்து பெருங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதுல உப்பு போட்டுதான் வச்சிருக்கோம். இப்ப சட்டியில கொஞ்சமா எண்ணெய் வச்சிருக்கேன். இதுல புதினா போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே இந்த அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துறேன். கொஞ்சமா 1/4 கப் போல தண்ணி மிக்ஸி அலசி இதுல சேர்த்துறேன். கலந்து விட்டுட்டு இந்த மசாலா 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம இஞ்சி பூண்டு புதினா எல்லாம் அரைச்சு விட்டதுனால சூப்பரா ஏதோ பிரியாணி மசாலா மாதிரி இது வதங்கும் போது வாசம் அடிக்குது. இப்ப நம்ம வேக வச்ச பச்சை பயிரை இதுல சேர்த்துடலாம். பச்சை பயிர் வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். இதுல தண்ணி இல்ல, அதனால 1/2 கப் போல தண்ணி இதுல சேர்த்துறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல இருந்துச்சுன்னா இந்த மசாலா உப்பு இதெல்லாம் பச்சை பயிர்ல உள்ள நல்லா புடிச்சு வரும். இது நல்லா ட்ரை ஆயிட்டு வரும். ஒரு 4-5 நிமிஷத்துல மசாலா சுண்டல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான மசாலா பச்சை பயிர் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அப்பளமும் பொரிச்சாச்சு. சூப்பரான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சாதம் சூப்பரா மணக்க மணக்க ஒரு இஞ்சி குழம்பு, பச்சை பயிறு மசாலா சுண்டல், அப்பளம், செம காம்பினேஷன் இல்ல? சூப்பரா காயே இல்லாம ஒரு ஹெல்தியான லஞ்ச் மெனு. இந்த டைம்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஏத்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. காய் எதுவும் இல்லைன்னா கூட ரொம்ப ஹெல்தியா டேஸ்டியான ஒரு லஞ்ச் மெனு இது. இந்த மாதிரி காய் இல்லாம நிறைய ரெசிபிஸ் பாக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதுல போய் செக் பண்ணிக்கோங்க.